எனக்கு அன்பானோர்களே, லூக்கா 2:40 ஒன்றாம் அதிகாரம் 80 வசனத்தை வாசித்து பாருங்கள். பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பலன் கொண்டு ஞானத்தினால் நிறைந்தது, தேவனுடைய கிருபையும் அவர் மேல் இருந்தது. அந்த பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பலன் கொண்டு இஸ்ரவேலுக்கு தன்னை காண்பிக்கும் நாள் வரைக்கும் வனாந்தரத்தில் இருந்தான். ஆவியிலே பலன், பரிசுத்த ஆவியானவர் என் மீது தங்கியிருக்கிறார், எங்களுக்குள்ளே இருக்கிறார் என்றால் நமக்கு கிடைக்கிற இன்னொன்று என்ன தெரியுமா? நம் உள்ளிருந்து வெளிப்படுறது பலத்தின் ஆவியானவர். இயேசுவை குறித்தும் இங்கே யோவான் ஸ்நானகனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, ஆவியிலே பலன் கொண்டு பிள்ளை வளர்ந்துச்சான், வளர்ந்து ஞானத்தை கொடுத்தார் என்று போடப்பட்டிருக்கிறது. ஆவியிலே பலன், பரிசுத்த ஆவியான் நமக்குள்ள இருந்தால் அவன் வளர்த்தியே ஆவியிலே பலப்பட்டு பலப்பட்டு பிள்ளை வளர்ந்து, இயேசு அப்படி தான் வளர்ந்துருக்கிறா, யோவான் ஸ்நானகன் அப்படி தான் ஆவியில் பலப்பட்டிருக்கிறா. நம்ம கத்திருக்கு காத்திருக்கும் போது ஒரு பலனை கற்று தருகிறார், ஆவியில் பலன். நீங்கள் பொறுமையோடு காத்திருக்கும்போது அவர் ஒரு பலனை தருகிறார் நமக்கு. நீங்கள் எதில் பலன் அடைகிறீங்க யோசிச்சு பாருங்கள். சாப்பாட்டு பலனா? அது அற்ப புரோஜனம்னு போட்டிருக்கு, கொஞ்சம்தான் அப்படின்னு இருக்கு. நீங்கள் எதில் பலன் அடையணும்? ஆவியில் பலன் அடைந்து உங்களுடைய பிள்ளைகள், நம்முடைய வாழ்க்கை ஆவியில் பலன். அதுதான் இந்த உலகத்தில் வருகிற சத்துரு போராட்டங்கள் மாம்சைச்சைகளை ஜெயிக்க ஆவியில் பலன் தான் நமக்கு உதவி செய்யும். பலன் அடையணும், அதில் தான் நீங்கள் பலன் அடையணும். சில போராட்டம் வரலாம், சில இழப்பு நஷ்டம் வரும்போது ஆவியில் பலன் இருக்கும்போது ஈஸியாக அதை ஓவர் கம் பண்ணிட்டு போவோம். அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து. கிறிஸ்து என்ன? அபிஷேகம் பண்ணப்பட்டவரால் எல்லாவற்றையும் செய்வேன். அந்த பலன் இருந்துச்சுன்னா நான் எல்லாம் செஞ்சுருவேன். மாம்சத்தில் எல்லாம் செய்ய முடியாதே, பணம் இருக்குன்னு எல்லாம் செய்ய முடியாது. ஆவியில் பலன், அப்படி செஞ்சிட்டு இருக்கீங்களா மாறிடுங்க, தோத்துருவீங்க. கொஞ்ச காலத்துக்குள்ளே உங்களுடைய முடிவு தோல்வியாக தான் இருக்கும். எனக்கு இது இருக்குது அது இருக்குது நான் எல்லாம் செஞ்சுருவேன் பலனாக இருக்குது. ஆள் பலன், பணபலன், பதவி பலன் இல்லை, இல்லை. ஆவியில் பலன் இருந்தால் தான் நீங்கள் இந்த உலகத்தை மாம்சத்தை பிசாசை ஜெயித்து நீங்கள் நின்று சாட்சியாக வாழ முடியும். அந்த ஆவி ஆண்டவர் உங்களுக்குள்ளே இருந்தால் இந்த பலனை நீங்கள் வெளிப்படுத்துவீங்க. தகப்பனே, எங்கள் வாழ்க்கையில் ஆவியில் பலன் அடைந்து வளர எங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்குறோம். நாங்கள் மாம்சத்தில் அல்ல, உலகத்தினால் அல்ல, மனிதர்களால் அல்ல, பணத்தினால் அல்ல, ஆவியில் பலனடைய எங்களை மாற ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பிதாவே. ஆமேன், ஆமேன்.